தோழர் தோழிகளுக்கு வணக்கம். இந்த வீடியோ நம்ம ஒரு சூப்பரான ஒரு விஷயம் தான் பார்க்க போறோம். இந்த கொஸ்டின் வந்து எல்லா எக்ஸாமும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒன்னு இயர் கேட்பாங்க, இல்லாட்டி இந்த பிளேஸ் கேட்பாங்க, எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா தொழிற்சாலைகள் எங்க அமைஞ்சிருக்கு, அது எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். கண்டிப்பான முறையில வந்து இந்த ஏரியால வந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும். நீங்க வந்து கவனமா பாருங்க, இயர்ஸ் நல்லா நான் வச்சுக்கோங்க, அதே மாதிரி எந்த பிளேஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா வச்சுக்கோங்க. அப்படி என்னதான் டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழிற்சாலைகள் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, அது எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்க்கலாம். சரி வாங்க டாபிக்ல போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, டாடா இரும்பு எஃகு நிறுவனம் டிஸ்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து இந்தியாவில் முதன் முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இரும்பு சார்ந்த ஒரு தொழிற்சாலை. இது எங்கே இருக்கு அப்படின்னாக்க, நம்மளுடைய தோனி பிறந்த ஊரான ஜார்கண்ட் மாநிலத்தில் இருக்குது. ஓகேங்களா, அங்கே வந்து ஜாம்செட்பூர் அப்படின்ற ஒரு பகுதியில் வந்து இருக்குது. ஜார்க்கண்டோடைய தலைநகர் தான் வந்து ஜாம்செட்பூர். ஓகே, இப்போ டாடா இரும்பு எஃகு நிறுவனம்னா டிஸ்கோ, அப்போ 1911 அதெல்லாம் நான் வச்சுங்க. இங்கே என்ன உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னா தேனி இரும்பு வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. இப்போ உதாரணமாக அவங்க ஊருக்கு வந்து தோனி வர்றாரு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க, அவரை நல்லா பார்த்து பேசிட்டு ஒரு செல்ஃபி ஒன்று போட்டுருவீங்க. கண்டிப்பாக செல்ஃபி போட்டு சரி தலை டாட்டா அப்படின்னு சொல்லுவீங்களா. அப்போ டாட்டா அப்படின்னா ஜார்கண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுங்க. 1911 இந்த வருஷத்தில் டெல்லியை வந்து உருவாக்கியிருப்பாங்க 1911. இதே லிங்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டோனியை வந்து டெல்லியில் சந்திக்கிறீங்க. டெல்லியில் சந்திக்கும் போது சந்திச்சுட்டு அவர்கிட்ட செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு டாட்டா அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ இந்த டெல்லி அப்படின்னு வரும்போது 1911 அப்படின்ற மாதிரி வருஷத்தையும் வந்து லிங்க் பண்ணி எடுத்துங்க. ரெண்டாவதாக பார்க்க போகிறது இந்திய இரும்பு எஃகு நிறுவனமான இஸ்கோ, அது டிஸ்கோ, இது வந்து இஸ்கோ. இது பர்ன்பூர் ஹிராபூர் குல்டி மேற்குவங்களை தான் இருக்குது. 1972 வந்து தொடங்கியிருக்காங்க. இது எப்படி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா, அதாவது இந்திய அணியை வந்து ஒரு இரும்பு மாதிரி ஒரு வலிமையான அணியை தோன்றுறது ஃபர்ஸ்ட் வந்து கங்குலி அவங்களுடைய காலத்தில், அவர் கேப்டன் இருந்தபோதுன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். அவர் லண்டனில் போயெல்லாம் ஜெயிச்சுட்டு வந்திருப்பார், அந்த சட்டையெல்லாம் கழட்டி சுற்றிருப்பார். அதெல்லாம் இன்னுமே நமக்கு வந்து ஞாபகத்தில் வந்து போவோம். அப்போ அதை லிங்க் பண்ணிக்கங்க. அப்போ வந்து டோனியை பார்த்தா டண்டா சொல்லுவீங்க. இப்போ இந்திய அணி வந்து ஒரு இரும்பு மாதிரி ஒரு வலிமையான ஒரு அணியாக மாறினது வந்து கங்குலி சார், கங்குலி அவருடைய காலத்தில் அப்படிங்கும்போது அவர் எந்த ஊரை சேர்ந்தவர்னா கொல்கத்தா மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் பண்ணிக்கங்க. இது எப்போனா 1972 வந்து தொடங்கியிருக்காங்க அப்படின்னு மாதிரி நான் வச்சுங்க. அடுத்து வந்து பாருங்கள், விஸ்வேஸ்வரய்யா இரும்பு எஃகு நிறுவனம் பத்ராவதி கர்நாடகா. பத்ராவதியில் கர்நாடகா இருக்குது. இங்கே பாருங்கள், விஸ்வேஸ்வரய்யா இரும்பு எஃகு நிறுவனம் சொல்லிட்டாங்களா, ஓகே அதை அப்படி வச்சுங்க. பத்ராவதி கர்நாடகா, இது வந்து நம்ம வந்து கிரிக்கெட்டை வச்சு லிங்க் பண்ணுங்கள். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கிரிக்கெட்டை வச்சு லிங்க் பண்ணுவாங்க. இப்போ பத்ராவதி நம்ம அங்கே கர்நாடகா பொறுத்தவரை அங்கே ராகுல் டிராவிட் இருப்பார். ஃபஸ்ட்டு டோனி பார்த்தோம், ஒரு ஜார்க்கண்டு, அடுத்து வந்து மேற்கு வங்கம் பார்த்தோம் கங்குலி, அடுத்து வந்து ராகுல் டிராவிட் பார்க்குறோம் கர்நாடகா. அவர் டெஸ்ட் மேட்ச்னா அப்படியே ஒரு பத்திரகாளி மாதிரி மாறிடுவார், மாறிட்டு அப்படியே நீட்டாக சூப்பராக ஆடுவார். ஒரு ரெண்டு நாள் கிரீஸ்லன்னு ஆடக்கூடிய அளவுக்கு அவருக்கு அதிகமான வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆடுவார், நல்லா விளையாடுவார். அப்போ பத்திரகாளி மாதிரி ஆடிடுவார் ராகுல் டிராவிட். அவர் பிறந்தவர் கர்நாடகா. ஓகேங்களா, அதாவது விவேகமாக ஆடுவார் விஸ்வேஸ்வரய்யா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நான் வச்சுக்கோங்க. 1923 இது எப்படி லிங்க் பண்ணிங்க அப்படின்னாக்கா, குறிப்பாக அந்த கர்நாடகா டீம், அந்த கர்நாடகா அந்த பெங்களூர் அந்த மாதிரி அணிலாம் பார்த்தீங்கன்னாக்கா 19 வயசுலேருந்து 23 வயசு வரைக்கும் தான் அந்த யங்ஸ்டர்ஸ் அதிகமாக இருப்பாங்க. அப்போ 19 வயசுலேருந்து 23 வயசு வரைக்கும் அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாமே இருப்பாங்க அப்படின்னு நான் வச்சுங்க. இப்போ 1923 அடுத்து பாருங்கள், இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் ரஷ்யா தொழில்நுட்ப உதவி வந்து ஆரம்பிச்சுருக்காங்க. எங்கன்னா பிலாய் சத்தீஸ்கர், 1957. இது வந்து ஒரு வேற மாதிரி நான் வச்சுங்க. எப்படின்னா 1957 வந்து பல்வந்தராய் மேத்தா குழுன்னு ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த பல்வந்தராய் மேத்தா குழு என்ன சொல்லியிருப்பாங்கனாக்கா, பஞ்சாயத்து ராஜ் அமைக்கிறதுக்காண்டி இந்தியா முழுவதும் போய் சுற்றுப்பயணம் செஞ்சு பாருங்கள், பஞ்சாயத்து ராஜ் வந்து அமைக்கலாமா, அதில் வந்து என்ன வந்து புதிய இது செய்யலாம், நடைமுறைகள் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுற்றுப்பயணம் செய்கிறதுக்காக வந்து பல்வந்தராய் மேத்தா குழு வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படி அவங்க வந்து போகும்போது வந்து அவங்க வந்து எங்கே போயிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் இப்போ உங்களே வந்து வீட்டில் வந்து போயிட்டு வர சொல்கிறாங்க ஒரு இடத்துக்கு அப்படின்னாக்கா, நீ ஒழுங்காக அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேரண்ட்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி வந்து அவங்க வந்து கேட்குறாங்க, இல்லை நீங்கள் வந்து உண்மையாக போயிட்டு இருந்தீங்களா இல்லை பீலா ஊறீங்களா, பீலானா பிளாய் என்ன வச்சுங்க, பீலா ஊறீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, சத்தியமாக நாங்கள் போயிட்டு தாங்க வந்தோம், சத்தியமாக நாங்கள்லாம் போயிட்டு தாங்க வந்தோம். அப்போ சத்தீஸ்கர், அப்போ பிலாய் சத்தீஸ்கர் 1957 அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுங்க. இதில் வந்து பாருங்கள், ரஷ்யா தொழில்நுட்பத்துடன் இப்போ ரஸ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் போங்க போய் சுற்றுப்பணி செஞ்சு பாருங்கள், சீக்கிரமாக பஞ்சாயத்து ராஜ் அமைக்கணும் அப்படின்னு ரஸ் பண்ணுறாங்க. அப்போ ரஸ் பண்ணுறதுனால வந்து ரஷ்யா. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் ஜெர்மனியின் உதவியுடன், HSL அப்படின்னு சொல்கிறாங்க. இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் ஜெர்மனியின் தொழில்நுட்ப உதவியுடன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா ரூர்கேலா ஒடிசா.
ரூர்கேலா ஒடிசான் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இது எப்படி பாருங்க, இப்போ ரூர்கேலா ஒடிசான் வந்து சொல்லிட்டாங்க, இங்கே வந்து கேலான்னு சொல்லிருக்காங்க, நீங்கள் கோலான்னு வச்சுங்க. அப்போ கொக்கோ கோலா வந்து எங்கே தண்ணி அதிகமாக இருக்கோ அங்கே தான் அவங்களுடைய கம்பெனி வைப்பாங்க. தண்ணி அதிகமாக எடுத்து தானே நம்ம கூல்ட்ரிங்க்ஸ்லாம் செய்ய முடியும் அப்படின்றபோது அதிகமாக இது வெள்ளப்பெருக்கு இதெல்லாம் ஏற்படக்கூடிய இடம் வந்து ஒடிசா தான். அப்போ அங்கே அதிகமாக தண்ணி வரும். அப்போ அங்கே தான் வந்து அவங்க வந்து அந்த கொக்கோ கோலா ஃபேக்ட்ரி தான் ஆரம்பிப்பாங்க. அப்போ ரூர்கேலா ஒடிசா ஒடிசா சொல்லிட்டு நான் வச்சுங்க. இது வந்து 1965. இது கொஞ்சம் அப்படியே லிங்க் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் இங்கிலாந்தின் தொழில்நுட்ப உதவியுடன் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கேனா துர்காபூர் மேற்கு வங்கம். எப்போ 1959. ஓகேங்களா. இப்போ துர்கா அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து 19 வயசில் எங்கே போகுது, இங்கிலாந்துக்கு போகிறாங்க. 19 வயசில் இங்கிலாந்துக்கு போகிறாங்க. அவங்க அங்கேயே படிச்சுட்டு அங்கேயே கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகிட்டு 59 வயசில் வந்து இந்தியாவுக்கு வர்றாங்க. எங்கே வர்றாங்க, மேற்கு வங்காளத்துக்கு வர்றாங்க. அப்போ மேற்கு வங்காளத்தில் ஒரு பொண்ணு பேர் துர்கா, 19 வயசில் இங்கிலாந்துக்கு போகிறாங்க. ரிட்டன் எப்போ வர்றாங்க, 59 வயசில் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து பாருங்கள், இந்துஸ்தான் எஃகு நிறுவனம்னா ரஷ்ய தொழில்நுட்பத்துடன் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பார்த்தோம், என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா ரஷ்ய நிறுவனத்தில் ரஷ்யாவுடைய தொழில்நுட்ப உதவியுடன் ஆரம்பித்ததான் வந்து அந்த பிள்ளாய் சத்தீஸ்கர். என்ன பீலா போகிறீங்களா, நீங்கள் போயிட்டு வந்தீங்களா, இல்லைங்க சத்தியமாக நான் போயிட்டு தான் வந்தேன்னு சொல்லிட்டு யார் சொன்னால், பல்வந்த்ராய் மேத்தா. அப்போ 1957 நம்ம பார்த்தோம். அங்கே பாருங்கள், பொக்காரோ ஜார்க்கண்ட். ஓகேங்களா, இந்த பொக்காரோவில் இந்த காரோ மட்டும் எடுத்துங்க. இந்த காரோன்றத நம்ம வந்து படிப்போம். காரோ அப்படின்றது காசி, காரோ இதெல்லாம் வந்து அந்த மலைவாழ் மக்கள் வந்து இருக்கக்கூடிய இடங்கள். அப்போ ஜார்க்கண்ட் அப்படின்னால வந்து அங்கேயும் வந்து நிறைய மலைகள் காடுகள் எல்லாமே இருக்கும், அங்கேயும் வந்து பழங்குடிகள் இருப்பாங்க. அப்போ காரோ அப்படின்றது ஜார்க்கண்டு. 1972 ரஷ்யாவின் தொழில்நுட்பம் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. நமக்கு வந்து பேர் அந்த பொக்காரோ அப்படின்றது எங்கே இருக்கு அப்படின்னா ஜார்க்கண்ட் இருக்கு. காரோன்னா அவங்க மலைவாழ் மக்கள், அந்த பெரிய பெரிய மலைகளாக இருக்கும். இப்போ ஜார்க்கண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து லிங்க் பண்ணுங்கள். அதே மாதிரி 1972 ஈஸியாக நான் வச்சுக்கலாம். இப்போ இந்த 1972 வேற என்ன விஷயம் அப்படின்னாக்கா, இப்போ தான் இந்த வருஷத்துலாம் வந்து வன உயிரி பாதுகாப்பு சட்டம் போட்டிருப்பாங்க. அதாவது காடுகளில் இருக்கக்கூடிய வன உயிரிகளாக இருக்குங்களா, அதோடைய பாதுகாப்பிற்காக போடப்பட்ட சட்டம் தான் வந்து இந்த வன உயிரி பாதுகாப்பு சட்டம் 1972. அப்போ காடுகள் எங்கே இருக்குது, ஜார்க்கண்டில் இருக்குது. காரோனா பழங்குடி மக்கள்லாம் வாழக்கூடிய இந்த மலைப்பிரிய பகுதிகள், அங்கே இருக்கக்கூடிய வன உயிர்கள் எல்லாமே பாதுகாக்கிறோம். 1972. ஓகே, இந்த மாதிரி லிங்க் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து சேலம் எஃகு ஆலை. சேலம்னா உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டிலாம் இருக்குது. 1982 அப்போ வந்து இது பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கு ஒரு ஞாபகம் வச்சுங்க. இப்போ இந்த 1982 தான் வந்து 1982 வந்து நபார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேங்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, இந்த கிராமப்புற வங்கி. அப்போ இப்போ சேலம் அப்படின்றது அங்கே இரும்பு எஃகு ஆலை. தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம வந்து ஒரு இரும்பு எஃகு ஆலை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு காசு வேணும். அப்போ அவங்க எங்கே போய் வாங்குறாங்க, நபார்டு அப்படின்ற ஒரு பேங்க்கிட்ட போய் வாங்குறாங்க. இந்த பேங்க் ஆரம்பித்தது வந்து 1982. அப்போ சேலம் எஃகு ஆலயம் 1982 அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வச்சுங்க. அடுத்து வந்து விஜயநகர் எஃகு ஆலை. விஜயநகர் எஃகு ஆலை எங்கே இருக்குது, டோர் நகல் கர்நாடகா. அப்போ விஜயநகர் டோர் நகல் ரெண்டுமே வந்து ரைமிங் அவருத்துங்களா, விஜயநகர் டோர் நகல் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சேன். விஜயநகரம் அவங்கெல்லாம் வந்து அவங்களும் ஒரு மன்னர்கள் தான், ஹிஸ்ட்ரியில் படிப்போம். அவங்க எங்கே ஃபார்ம் ஆனாங்க அப்படின்னா கர்நாடகாவுக்கு வடபகுதியில் அங்கே துங்கபத்ரா நதிக்கெல்லாம் ஃபார்ம் ஆகிப்பாங்க. அப்போ கர்நாடகா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக வந்து போட்டுடலாம். விஜயநகர் டோர் நகல் கர்நாடகா 1994 போட்டுங்க. அடுத்து வந்து விசாகப்பட்டினம் எஃகு ஆலை விஎஸ்பி அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே இருக்குது, பேரில் இருக்குது, விசாகப்பட்டினம்லாம் இருக்குது. விசாகப்பட்டினம் எங்கே, எந்த மாநிலம் அப்படின்னாக்கா ஆந்திரப்பிரதேசம். 1981 இது அப்படியே கொஞ்சம் லிங்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, இந்த ஷார்ட்கட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களே செட் பண்ணிக்கோங்க.